smoking deep in Tennessee with my brothers from the three. Be quick to click and break the peace. No respect for what they. Bijamudu, tan 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 tan. So hey, hi anime fans, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆனிமே ஃபேனாக தான் இருப்பீங்க. அதுலேயும் தமிழ்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தமிழனாக இருக்க வாய்ப்புகள் நிறைய. ஸோ நான் பேசுகிறதே தமிழில் தானே, அதை விடுங்க. ஸோ இதுதான் இந்தியன் அஃபீஷியல் ஃபேன் கிளப். சரி, ட்ரை கொடுங்க எதுவும் சொன்னேன். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆனிமே ஃபேன் கிளப் அவ்வளோவா இல்லை, இருக்குது ஆனால் அதுவும் சரியில்லைன்ற மாதிரி ரொம்பவுமே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் அனிமேஸ் எல்லாம் வெரி கொண்டு சர்ச் பண்ணி எடுத்து அந்த அனிமேஸ் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் தான் வெல்கம் டு டீமன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு அனிமே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டப்பிங் நாங்கள் ஃபேன்மேட் ஃபன்மேடாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்களும் சேரணும் ஆசைப்பட்றீங்களா? அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆனிமே பார்த்து வளர்ந்தவங்க 19 kids இதில் ஆர்வம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்படா வந்து உங்க கூட நான் டப்பிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க, சிம்பிள் வாட்ஸ்அப்பில் தான். எது வாட்ஸ்அப்லேயே அப்படின்னு நீங்கள் இப்போ பறக்கிறது போயிடு, பறக்காஸ் பறக்காத அதுவும் லிங்க்கு கேள் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ அதுக்கு வாங்க, நம்ம கண்டிப்பாக அங்கே பண்ணலாம். அப்பா எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆனிமேவை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி டப்பிங்கும் ஒரு லெவலுக்கு சரியாக இப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் அனிமேஷன். இதை பற்றி நான் என்னத்தை சொல்ல, இந்தியன் அனிமேஷன் நல்லாவே இருக்குது, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நான் பார்த்தேன் இந்தியன் அனிமேஷன்ஸை. ஸோ நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஏன்டா நம்மளுக்கு இந்த மாதிரி அடல்ட்ஸ் அனிமே இன்னும் சில பல அனிமேலாம் வரல அப்படின்னு எனக்கே ஒரு தடவை டவுட்டு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ரீசன் ஆடியன்ஸ் இல்லை. ஸோ அதை விட மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைல்டு அதிகம், அதாவது குழந்தைங்க பார்க்குற அனிமே தான் அதிகம். ஸோ அதனால் சைல்டிஷாக எடுத்தால் தான் வியூஸ் போகும், அப்படி பண்ணால் மட்டும்தான்டா இந்தியாவில் பொழைக்க முடியும் அனிமேஷன் வச்சுருக்கவன் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதனால தான் அடல்ட்ஸ் அனிமேவை விட இந்த மாதிரியான அனிமே நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். அடல்ட்ஸ் அனிமே பார்க்காதது தான் இதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஆனால் 19 kids நிறைய பார்ப்பாங்க, ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற எந்த அனிமேமோ அவங்களும் பார்க்கறதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஹிந்தி. இப்போதைக்கு ஹிந்தி எழுதுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பர்சனல் ஃபேவரட்டான இந்த ரெண்டு மூவிஸ் ஆகட்டும், யுவர் நேம் வெதரிங் வித் யூ மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் அந்த அனிமே பார்த்தீங்கன்னா, ஏன் ட்ராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவி முத கொண்டு ஹிந்தியில் டப் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் இந்தியாக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் ஏன் ஹிந்தியில் மட்டும் டப் ஆகுது, தமிழில் ஏன் இன்னும் டப்பிங் பண்ணல அப்படின்ற கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது என்ன வெறுப்பேற்றினால்தான் நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் அனிமி ஃபேன் கிளப் தமிழில் அப்படின்னு நான் ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அது ஒரு சின்ன மோட்டிவ் அப்படின்னே நம்ம அதை சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன வெறுப்பேற்றதுனால தான் நான் அதை பண்ணேன். ஆனால் நான் பார்த்திங்கன்னா அண்டர் ரேட்டட் அனிமே மட்டும்தான் பண்ணுவேனும் கிடையாது, சில பல ஃபேமஸான அனிமேவும் பண்ணுறோம் சரிங்களா, அதையும் தமிழில் வச்சு செய்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் தாட். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் பண்ணுங்க. இப்போ ஃபீமேல்ஸ் சைடு வந்து வச்சுக்கோங்களா, ஃபீமேல்ஸ்க்கும் ஏகப்பட்ட அனிமே வந்துச்சு, ஐ மீன்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஏன் இப்போ இந்தியாவில் வரதில்லை, அதுக்கும் அதே தான் காரணம், ஆடியன்ஸ் இல்லை சரிங்களா. ஸோ இதுதான் சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் இல்லாததுனால தான் ஃபீமேல் அனிமே கூட வரதில்லை. ஸோ ஆனால் நாங்கள் அப்போல்லாம் விட மாட்டோம்ச்சா, ஃபீமேல் அனிமேவையும் வச்சு செய்கிறது எப்படி அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து பார்த்தாச்சு. ஸோ அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனிமேவும் செய்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் லெஜெண்டரி அனிமே முதல் அண்டர் ரேட்டட் அனிமே வரைக்கும் எல்லாத்தையுமே பிரித்து மேய தான் போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஆசையாக இருக்குது டப்பிங் பண்ணுறதுக்குனா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா என்னால் வர முடியாது ஆனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, கீழே இருக்க லைக் போடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டப்பிங் வேணும்னு அர்த்தம், லைக் பண்ணலைனாலும் டப்பிங் வேணும்னு தான் அர்த்தம், குரூப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டப்பிங் மேலே ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சொல்கிறானே யாரா இவன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதை இப்போதைக்கு நான் ரிவர்ட் பண்ண விரும்பல, மேபி தெரிஞ்சிருக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேவையும் வச்சு செய்கிறதா இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட சப்போர்ட் எப்படி வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, மேபி வச்சு செஞ்சுருவாங்களோ அது எனக்கு தெரில. ஸோ கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புக்கு வா நண்பா, நம்ம டப்பிங் வச்சு செய்கிறோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலைன்னா என் வாய் என்ன வச்சு செய்யணும். ஸோ வரட்டா.